நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை எதிர்ப்புறம் ஸ்ரீ மாருதி காஃபி பார் என்ற பெயரில் ஒரு கடை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார் ஹரி ஒரு காலை வேலை பரபரப்பான கூட்டம் வந்தவர்களுக்கு தேநீர் காஃபி என்று தன் கையாலேயே ஆற்றி விரைந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஹரி ஒரு வயதான அம்மா தயங்கி தயங்கி ஹரியை நெருங்கி அவர் டீ ஆற்றிக் கொண்டிருந்த மேஜை மீது ஒரு ஜோடி கொலுசுகளை வைத்தார் என்னம்மா கொலுசை வைக்கிறீங்க என்று டீ ஆற்றுவதை நிறுத்திவிட்டு கேட்டார் ஹரி தம்பி எதிரே உள்ள சவக்கிடங்கில் என்னுடைய மகன் உடல் கிடைக்கின்றது அடக்கம் செய்ய காசு இல்லை அதான் கொலுசை அடகு வைத்து என்று இழுக்கிறார் அந்த வயதான அம்மா சவ அடக்கம் செய்ய இந்த கொலுசை அடகு வைத்து அதில் கிடைக்கும் பணத்தில் எதுவும் செய்ய முடியாதே அம்மா இந்த நேரத்தில் அடகு கடையும் திறந்திருக்காதே என்ற ஹரி டீக்கடையில் வேலை பார்க்கும் ஒருவரிடம் கடவை கடையை ஒப்படைத்துவிட்டு கிளம்பிவிட்டார் எப்படியும் அந்த வயதான தாய்க்கு உதவி விட வேண்டும் என்ற வைராக்கியம் அவர் மனதில் குடிகொண்டனால் அது இந்த சம்பவம் ஹரியை பாதிக்க அதன் விளைவு இன்று நேதாஜி ஆம்புலன்ஸ் என்ற பெயரில் ஆறு ஆம்புலன்ஸ்களை அவர் வாங்கி இயக்க வைத்து வைத்து கொண்டிருக்கின்றார் ஹரியின் சொந்த ஊர் திருச்சி அவருக்கு திருமணமானதும் மனைவி ஜெயந்தி ஊரான மதுரை வந்து ஸ்ரீ மாருதி பார் என்ற பெயரில் ஒரு டீக்கடையை ராஜாஜி அரசு மருத்துவமனை எதிர்ப்புறம் நடத்த ஆரம்பித்தார் அங்கே தினசரி வரும் பலர் பணமில்லாத ஏழைகளாக இருந்தார்கள் அடக்கம் செய்ய காசில்லாமல் அவர்கள் அங்கிருந்து வீட்டுக்கு சவத்தை எடுத்துச் செல்லக்கூட முடியாமல் தவித்த தவிப்பு ஹரி மனதை உலுக்கியது இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன் மனைவியிடம் ஆலோசனை செய்தார் இருவரும் ஆம்புலன்ஸ் வாங்கி இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உதவலாம் என்று முடிவு செய்தார்கள் பணம் என்ற இழுக்கையில்தான் இருந்த சொற்ப நிலத்தை விற்று அதில் ஆம்புலன்ஸ்களை வாங்கினார்கள் இப்போது ஆம்புலன்ஸ்கள் ஆறும் மதுரை நகரை சுற்றி சுற்றி வருகின்றது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஹரிக்கு பிடித்த தலைவர் எனவே ஆம்புலன்ஸுக்கு நேதாஜி என்ற பெயரை சூட்டியிருக்கிறார் பணம் இல்லாதவர்களின் சடலங்களை ஏற்றிச் செல்வதோடு மேற்கொண்டு அவர்களுக்கு ஆகும் செலவுகளுக்கும் பணம் கொடுத்து உதவி வருகிறார் ஹரி நூற்றி எட்டு இலவச ஆம்புலன்ஸ் சேவை தமிழகத்தில் அறிமுகம் ஆகும் முன்பே மதுரையில் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை முதலில் ஆரம்பித்தவர்தான் ஹரி அசாதாரண நிலையில் மரணம் நிகழல் மற்றும் சாலை விபத்து எங்கு நடந்தாலும் உடனே அந்த இடத்திற்கு விரைந்து செல்லும் ஹரியின் ஆம்புலன்ஸ் உடனே ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது இறந்து போனவங்க நிச்சயமாக கடவுளுக்கு சமம் தான் அதனால் இன்றைக்கும் பிணத்தை தூக்குறதுக்கு முன்னாடி அதை தொட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் தூக்குறோம் என்று சொல்லும் நாற்பத்தெட்டு வயது ஹரி தானே களத்தில் இறங்கி கூச்சப்படாமல் அச்சப்படாமல் பிணங்களை தூக்கி இறக்க அனைவருக்கும் உதவி செய்கிறார் உடல் வாங்க காத்திருக்கும் உறவுகளின் களைப்பைப் போக்க தேநீர் விற்பனை செய்பவர் பிணவரையில் கூறு போட்டு எடுத்துச் செல்லப்படும் உடல்களை அலங்கரிக்க கடா பஞ்சு சந்தனம் மாலை ஊதுபத்தி உள்ளிட்டவைகளையும் கடை நிறைய அடுக்கி இருக்கிறார் பணம் கொடுத்தால் வசதி படைத்தவர்களுக்கு பொருள் வசதி இல்லாதவர்களுக்கு அவர்கள் கேட்பதற்கு முன்னர் இலவசமாக பொருள் இதுதான் இவரது கொள்கை பிணத்துக்காக பொருளுக்கும் பணம் கேட்கறது தப்பான்னு எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சி தான் நான் செய்கிற இந்த உதவிகளுக்கான தொடக்கம் எளிமையாய் பேசும் ஹரி சத்தம் இல்லாமல் இன்னொரு காரியமும் செய்து வருகிறார் அனாதை பிணங்களை எடுத்து வந்து முறையாக பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தி நல்லடக்கம் செய்வதை கடந்த பத்தொன்பது வருடங்களாக தொடர்கிறார் தென் மாவட்டங்களில் எங்கு விபத்து என்றாலும் காவல்துறையிடம் இருந்து உடனடியாக ஹரிக்கு தான் தகவல் வருகிறது உடல் எந்த நிலையில் இருந்தாலும் சற்றும் அறுவறுப்பு கொள்ளாமல் தொட்டு தூக்குவது இவரது வழக்கம் இதுவரை இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட உடல்களை இப்படி மீட்டிருக்கின்றார் பிணம் தூக்குறது ஒரு வேலையா என்று உறவுக்காரங்க எல்லாரும் என் கிட்டே இருந்து ஒதுங்கிக்கிட்டாங்க இதில் பெருசாக எதுவும் எனக்கு வருத்தம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நாம் சேர்ந்து வைக்கிற தான் வாழ்கிற நாட்களில் சந்தோஷமாக்கும் எல்லாத்துக்கும் மேலே சவத்துக்கு செய்யும் தொண்டு சிவனுக்கு செய்யும் தொண்டு என்று சொல்லும் ஹரி கொரோனா காலத்தில் நிறைய பேருக்கு பொருட்களை வழங்கி உதவி செய்து இருக்கிறார் மேலும் கொரோனா காலத்தில் இவருடைய ஆம்புலன்ஸ் சேவையும் அதிகமாக தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது இவருடைய ஆம்புலன்ஸ் நம்பர் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு பதிமூணு பதினாலு தொண்ணூற்றி ஒன்று இன்னொரு நம்பர் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு பதினெட்டு ஐம்பத்தி மூணு இருபத்தி மூணு இந்த சேவை செய்யும் இப்படிப்பட்ட கடவுளுக்கு சமமான இந்த ஹரியை கண்டிப்பாக நாம் பாராட்டியே ஆக வேண்டும் இவரை பற்றின தகவலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மனசை வந்து அப்படியே நெருடி இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையிலுமே வந்து ஒரு ஒரு பெரிய சேவையை வந்து செஞ்சிட்ருக்காரு இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவர் அந்த சேவையை தொடங்கியிருக்காரு நிச்சயமாக வந்து இவரை நம்ம பாராட்டியே ஆகணும் இவர் செய்கிற தொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் சரி இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஃபஸ்ட்டு லைக்கை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏதாவது ஹெல்ப்புனால் நான் சொன்ன மேலே அந்த ரெண்டு நம்பரில் கண்டிப்பாக வந்து இந்த உடல் பற்றின அந்த உடலை எடுக்கணும் இல்லாட்டி வந்து ஏதாவது செய்யணும் காரியம் பண்ணணும் அப்படின்னா மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிற இவரோட அந்த கான்டாக்ட் நம்பரை வந்து நீங்க தாராளமா ஃபோன் பண்ணி கேளுங்க அதோட வந்து இவர் கண்டிப்பா உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் வந்து பண்ணுவாரு இந்த வீடியோ வச்சுருந்தா ஷேர் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ச சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்ஸ் ஃபர்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்